கோவை மாவட்டத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. வட மாநிலங்களிலிருந்து கட்டுமான தொழில் ஈடுபட்டிருந்தவங்க அந்த கட்டுமான தொழில் நடந்துட்டு இருந்த கட்டடத்தோட உரிமையாளர்களை கட்டி வச்சு மின்சாரம் தாக்கி அவங்கள கொலை செஞ்சுட்டு அங்கிருந்த தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது, காவல்துறை அடுத்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோவை அன்னூர் அருகே உள்ள கனவக்கரை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மயில்சாமி, இவரது மனைவி ராஜாமணி, இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர். ஒருவர் வெளியூரில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுகிறார், மற்றொருவர் வெளியூரில் படித்து வருகிறார். தம்பதி தங்கள் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பழைய ஓட்டு வீட்டின் அருகே புதிய வீடு கட்டி வந்தார் மயில்சாமி. அதில் கடந்த இரண்டு நாட்களாக தளக்கற்கள் பதிக்கும் பணியில் வடமாநில வாலிபர்கள் ஐந்து பேர் ஈடுபட்டு வந்தனர். இவர்கள் மயில்சாமியின் தோட்டத்திலேயே தங்கியிருந்தனர். விரைந்து முடிக்க வேண்டும் என மயில்சாமி கூறியதால் இரவு பகலாக பணி நடந்துள்ளது. இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு பணிகள் முடிந்த நிலையில் மயில்சாமியின் வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. சிறிது நேரத்தில் மயில்சாமி அலறியடித்துக் கொண்டு வந்து அக்கம்பக்கத்து வீடுகளில் இருந்தவர்களை எழுப்பினார். அவர்கள் மயில்சாமியின் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ராஜாமணியை காணவில்லை. இரண்டு மணி நேர தேடலுக்கு பின்னர் புதிய வீட்டின் ஒரு பகுதியில் ராஜாமணி தலையில் பயங்கர காயங்களுடன் பிணமாக கிடந்தார். அவர் மீது சிமெண்ட் உறைகள் மூடப்பட்டிருந்தன. இப்போ ரெண்டு பேரும் நல்லா பக்கத்தில் நல்லா தான் இருப்போம். நைட்டு 10-11 மணி வரைக்கும் அந்த மிஷின் எல்லாம் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டு அப்புறம் பக்கத்தில் ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி மயில்சாமி அண்ணன் அடிச்சுட்டு அந்த அக்காவை காணோன்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்திரிச்சு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இல்லை எந்திரிச்சு வந்து பார்க்கல, அவர் மட்டும் இருந்தார். அப்புறம் பாப்பாவுக்கான தேடுங்க தேடுங்கன்னுச்சு. நாங்கள் எல்லோரும் தோட்டத்துக்குள்ளே எல்லாம் தேடி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அடிச்சு கொண்டு சாக்கு போட்டு மூடிட்டாங்க. அதனால் எங்களுக்கு நல்லா தெரியல. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வியாழக்கிழமை இரவு 3 பேர் மட்டுமே பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு மேல் வடமாநில வாலிபர்கள் 3 பேர் ராஜாமணியை புதிய வீட்டில் வைத்து அவரது தலையில் தாக்கி கொலை செய்துள்ளனர். அவரது அலறல் சத்தம் கேட்டு வெளியில் வந்த மயில்சாமியை தூணில் கட்டி வைத்து மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்ய முயன்றுள்ளனர். பின்னர் பழைய வீட்டிலிருந்த நகை பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். நகை திருடுறது, அப்புறம் ஆடு பிடிக்கிறது, நகனை போகிறது, தடமளியில் குறுக்காட்டுறது, எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மெயினாக ஆகாதுங்க உங்களுக்கு மேஸ்திரி நிறக்க இருக்கிறாங்க, வந்து வடநாட்டிலேருந்து வந்துங்க தமிழ் பேசி பழகிக்கிறாங்க. அவி மூலியமாக நிறக்க கொண்டு வந்துங்க மேஸ்திரினால தான் இப்போ கொண்டு வந்து வேலைக்கெல்லாம் விட்டு ஊர் அங்கங்கே அங்கங்கே ஊரை திருட்டு புரட்டு அடிதுடி எல்லாமே பண்ணுறாங்க. கோவை சின்னையம்பாலயத்தில் கடந்த டிசம்பர் 27 தனியாக வசித்து வந்த 90 வயது முதியவர் காளிக்குட்டி கவுண்டர் என்பவர் கழுத்து நெறித்து கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. இதுபோன்ற சம்பவங்கள் கோவை சுற்று வட்டாரங்களில் வீடு கட்டுமான பணிகளுக்காக வரும் வடமாநில வாலிபர்கள் மீது சந்தேக விதையை தூவியுள்ளது.